இந்த வீடியோவில் 2023 தோலை சிறப்பாக வெள்ளையாக்கும் கிரீம்களாக உலகெங்கும் தெரிவு செய்யப்பட்டுள்ள முக்கியமான 3 கிரீம்கள். இந்த கிரீம்கள் முக்கியமாக பாவனையாளர்களினால் தெரிவு செய்யப்பட்டவை. முதலாமிடம், இரண்டாமிடம், மூன்றாமிடத்தை பெற்ற அந்த கிரீம்களில் உள்ள நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பது சம்பந்தமாக, அதாவது பெஸ்ட் ஸ்கின் லைட்னிங் கிரீம். உலகெங்கும் தற்போது பெண்கள் தங்களை வெள்ளையாக்கக்கூடிய அல்லது தங்களுக்கு ஒரு பிரைட்டான கலர் ஒன்றை தரக்கூடிய அல்லது தங்களுக்கு ஒரு இளமையான தோற்றத்தை தரக்கூடிய கிரீம்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமாக ஃபேனஸ் கிரீம்ஸ் அல்லது ஸ்கின் லைட்னிங் கிரீம்ஸ் என்று கூறுவார்கள் இந்த கிரீம்களை. இதில் உலகத்தில் ஆயிரக்கணக்கான கிரீம்கள் காணப்படுகிறது. சிலர் தெரிவு செய்யும் போது முக்கியமாக பார்ப்பார்கள் அவர்களுக்கு முகத்தில் கரும்புள்ளிகள், சில நேரம் மெலஸ்மா போன்ற பிரச்சனைகள் காணப்படுறவர்களும் சில வகையான கிரீம்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். சிலருக்கு முகப்பருக்கள் வந்து முகத்தில் முகம் கருமையாக இருக்கும், அவர்களும் அந்த கருமையானவற்றை போக்குவதற்காக சில கிரீம்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். மற்றது சிலர் தொடர்ச்சியாக சூரிய ஒளியில் சென்று கொண்டு இருப்பதனால் முகத்தில் வந்து சன்பேர்ன் ஏற்பட்டிருக்கும், சூரியனால் சுடப்பட்டு காணப்படும் முகம் கருப்பாக, அவர்களும் இதை தேடிக்கொண்டிருப்பார்கள், தங்களுக்கு அதனை வெண்மையாக இருக்கக்கூடிய. ஆகவே இவ்வாறு உலகமெல்லாம் தேடிக்கொண்டு அதிகமாக நன்றாக வேலை செய்கின்றது இந்த கிரீம்கள் தான் என்று எல்லோராலும் முக்கியமாக தெரிவு செய்யப்பட்ட 2023 முதல் 3 இடத்தை பிடித்து கொண்டிருக்கும் கிரீம்களை இன்று நாங்கள் வரிசைப்படுத்தி ஒவ்வொன்றாக முழு விளக்கங்களுடன் கூற இருக்கிறோம். பெஸ்ட் ஓவரால், எல்லா வகையான விடயங்களுக்கும் பொருத்தமான கிரீம் என்று தெரிவு செய்யப்பட்டுள்ள கிரீம் தான் XYZ ஸ்மார்ட் கொலாஜன் கிரீம். இந்த லிஸ்டில் முதலாவது இடத்தை பிடித்து கொண்டது. இது பெஸ்ட் ஸ்கின் லைட்னிங் கிரீமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ப்ரோஸ் என்று பார்ப்போம், என்ன நன்மைகள் இருக்கின்ற இதில், இது நல்ல விடயங்கள். அந்த இது சவுத் ஆப்பிரிக்காவில் காணப்படுற ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. இது வந்து இவ்வகையான தோலுக்கும் பொருத்தமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இது சென்சிட்டிவ் ஸ்கின்லேருந்து ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் எல்லாத்துக்கும் பொருத்தமானது என்று. மற்றது இந்த க்ரீம் பாவிப்பதனால் இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷனை உங்களோட தோலில் பூஸ்ட் பண்ணி அதனால் முகம் தொங்குறது, முகத்தில் ஏற்படுற சுருக்கங்கள், மற்றது இதில் ஏற்படுற ஃபைன் லைன்ஸ் எல்லாத்தையும் இது குறைக்குது என்று கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இதை பிரைட் ஆக்கிறதுக்குரிய ஒரு க்ரீமாக ஒரு நாள் பாவிக்க வேண்டுமென்றால் காலையில் ஒரு தரம், இரவுக்கு ஒரு தரம், 2 நேரம் நீங்கள் கட்டாயம் பாவிக்கணும், காலையிலையும் இரவைக்கும் தினசரி. இது வந்து கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, இது ஒரு சேஃபான ஒரு க்ரீமாக. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இதில் ஆல்கஹால் காணப்படுகிறது இந்த க்ரீமில். சிலருக்கு இரிட்டேஷன், இந்த ஆல்கஹால் இருந்த உடனே அவங்கள தோலுக்கு வந்து இரிட்டேஷன் வரும், வந்து என்ன செய்ய வேண்டாம், அவங்களுக்கு சில நேரம் பேர்னிங் சென்சேஷன் வந்து முகமெல்லாம் சிவந்து அப்படி போகும், சில நேரம் அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு விசிபிளான ஆக்ஷனோடு வர்றதுக்கு குறைஞ்சது 3 மாதம் தொடர்ந்து பாவிக்கணும். எனது தனிப்பட்ட அனுபவங்களின் படி இந்த க்ரீம்கள் நன்றாக வேலை செய்கிறதுக்கு உங்களோட தோலில் வெளியில் வெளித்தோலில் காணப்படும் இறந்த கலங்களை நீக்கி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணினீங்களா, அதாவது கெமிக்கல் பீலிங்ஸ் மூலம் நாங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணின உடனே இந்த 3 மாதம் வரை காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே உங்களுக்கு மிக குறைஞ்ச காலத்திலேயே, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். மற்றது இது ஆன்லைனில் மாத்திரம்தான் நீங்கள் வாங்கலாம், மற்றது கடையில் போய் வாங்கக்கூடிய ஒரு க்ரீம் ஒன்று அல்ல. மற்றது இரண்டாவது இடத்தை பிடித்தது பெஸ்ட் ரன்னர் அப் க்ரீம் என்னன்னு சொன்னால் இலுமி நேச்சுரல் 6i என்று சொல்லக்கூடிய க்ரீம். மிகவும் எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் வைட்னிங் க்ரீமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நீண்ட காலமாக பாவனையில் உள்ள ஒரு க்ரீம். இது முகத்தில் உள்ள டிஸ்கலரேஷன்ஸ்கள் வந்து அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தால் அல்லது அக்னி இதால் ஏற்படுறதுகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மையுடையது. இது தாவரங்களில் இருந்தும் நேச்சுரல் ப்ரொடக்ட்ஸ் தான் இதில் அவங்க பாவிக்கிறாங்க. இந்த க்ரீம் காலையில் ஒரு தரம், இரவைக்கு ஒரு தரம், 2 நேரம் பாவிக்கப்பட வேண்டும். மற்றது ஸ்கார்ஸுகள், முகத்தில் காயங்கள், தழும்புகள் இருந்தால் சின்ன தழும்புகளை இது நீக்கக்கூடியது. இதில் உள்ள நல்ல விடயம் என்னவென்று சொன்னால் ஸ்கின்னை பாதிக்கக்கூடிய இரிட்டேட் பண்ணக்கூடிய எந்த பொருளும் இதில் காணப்படாது. இந்த நேச்சுரல் பொருட்கள் மாத்திரம்தான் இதில் காணப்படுறதால இந்த பிரச்சனை ஏற்படாது உங்களுக்கு. போஸ்களில் வந்து பிளாக் பண்ணாது. ஆகவே ஆயிலி ஸ்கின் ஆக்களுக்கும் அல்லது முகப்பரு வரக்கூடிய ஆக்களுக்கும் இந்த க்ரீம் வந்து பாவிக்கக்கூடியது.
இதனை இதை பாவிச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே மேக்கப்புகளும் போட்டுக்கொள்ளலாம். மற்ற இதில் நிறைய வயது போன ஆக்களுக்கு உரிய ஆன்டி ஏஜிங் ஃபேக்ட்ஸுகளும் இதில் அதிகமாக காணப்படுகிறது. இது இன்றைக்கு நைட்டுக்கு நீங்கள் போட்டுப்படுத்தோடனே காலையில் ஒளிமினோடனே முகம் வந்து நல்ல பிரகாசமாக காணப்படும். மற்றது இதில் இருக்கக்கூடிய தீமைகள் என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம்லி இது மிகவும் விலை கூடின க்ரீம். இந்த க்ரீம் இதில் இருக்கிறது மிகவும் கூடுதலான ஒரு ஸ்மெல் உண்டு, வரும் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஸ்மெல் உண்டு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் காண்றதுக்கு பல கிழமைகள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போலியேஷன் ஒன்று செய்துட்டு இதை பாவிச்சிங்கள்னா இதில் ஆக்ஷன் மிக வேகமாக வரும். வெள்ளையாக்கும் க்ரீம்களை பாவிப்பவர்களின் தெரிவினால் மூன்றாவது இடத்தை பிடித்து கொண்ட க்ரீம் தான் சீவெண்ட் மெலடோம் என்ற க்ரீம். பொதுவாக இது எதுக்கு நல்ல வேண்டாம், சிலருக்கு முகத்தில் கருப்பாக காணப்படுற ஆக்களுக்கு, முகத்தில் காணப்படுற கரும்புள்ளிகள், அல்லது சிலருக்கு வயது போனத்தில் ஏற்படுற கரும்புள்ளிகள், இது மற்றது அன்இவன் ஃபேஸாக இருக்கிற ஆக்களுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இதை இது காலையிலையும் பின்னரும் தொடர்ச்சியாக நீங்கள் பாவிச்சுட்டு வர ஒரு ரெண்டு தொடக்கம் மூன்று மாதத்தில் இதில் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு விளங்கும். மற்ற இதில் உள்ள நன்மைகள் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், மற்றது ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் ஒன்றும் இதில் சேர்க்கப்படவில்லை. டாக்ஸ் போட்டு உங்களோட முகத்தில் காணப்பட்ட கரும்புள்ளிகள், மற்றது வயசு போனத்துக்குள்ள ஏற்படுற புள்ளிகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடியது. அது மெலஸ்மாவை அப்படியே நீக்கிறதுக்கும் இதை உதவி செய்யும் உங்களுக்கும். மற்றது சிலருக்கு முகப்பருவு ஏற்படுறதால ஏற்படும் மென்மையான மாக்குகளையும் இது இல்லாமல் செய்யும். இதனோட தீமைகள் என்னென்று பார்த்தால், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிற ஆக்களுக்கு அந்த நடக்குமெண்டா அந்த தோலை வந்து சிவப்பாக்கி சில ஆக்ஷன் ரியாக்ஷன்ஸ்கள் இது ஏற்படுத்தக்கூடியது. ஸ்கின் டெஸ்ட் ஒன்று செய்துட்டு இது பாவிக்கிறது நல்ல. மற்றது எக்ஸ்பென்சிவான ஒரு க்ரீம் உண்டு. மற்றது இதில் நீண்ட காலம் எடுக்கும் இதுக்கு வந்து ஆக்ஷனை நீங்கள் இதில் விளைவுகளை பார்க்குறதுக்கு. இந்த தெரிவுகள் எல்லாம் உங்களுடைய தெரிவுகள், அதாவது பாவிக்கிற ஆக்கள் போட்டிருக்கிற தெரிவுகளில் இருந்து தான், ஆயிரக்கணக்கான க்ரீம்கள் இருந்து தெரிவு செய்யப்பட்டது தான் இந்த மூன்று க்ரீம்களும். என்னுடைய பர்சனல் இது என்னென்ன, இந்த க்ரீம்களுக்கு முதல் நீங்கள் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை காட்டி நீங்கள் வந்து உங்களோட கெமிக்கல் பீலிங்ஸ் நீங்கள் செய்து கொண்டு உங்களோட தோலை வந்து கிளியர் பண்ணி இந்த லேக்கிறதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இதை மெயின்டைனிங் பண்ணுறதுக்குரிய க்ரீமாக நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அவ்வாறு செய்யும்போது தொடர்ச்சியாக உங்களோட முகம் எப்போதும் இதே மாதிரி இருக்கும். அப்படி இதை மெயின்டைனிங் க்ரீமாக பாவிக்கிறதுக்கு நைட்டுக்கு மாத்திரம் நைட் க்ரீமாக இதை பாவிச்சு கொண்டு இருந்தீங்கள்டா நல்லது என்றது என் தனிப்பட்ட அபிப்பிராயம். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.